வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் இங்கே வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். சரி, அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? தாராளம் இல்லாமல். ஓகே, சரி காட்டுங்களேன் ஒன்றொன்னா. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கானிக் பொருளில் மஞ்சள் பொடி, அதாவது மஞ்சள் பொடிங்கும்போது இதில் எந்த கெமிக்கல் கிடையாது, ப்ளஸ் இதில் குர்குரின் இருக்குது. அதாவது சாதாரணமாக நம்ம மஞ்சள் பொடியில் வாங்கும்போது அதில் உள்ள குர்குரினை எடுத்துகிட்டு அந்த பாக்கி உள்ள மஞ்சள் தோடை மட்டும் தான் அடிப்பாங்க. ப்ளஸ் அது கூட வேறு கெமிக்கல் மிக்சிங்கை தான் சேர்ப்பாங்க. நம்ம மஞ்சள் பொடியில் வந்து எந்த கெமிக்கலும் எந்த மிக்சிங் இல்லாமல் வேறு எந்த கலப்படம் இல்லாமல் தனி மஞ்சள் குர்குரின் எடுக்காமல் அப்படியே அடித்து வச்சுருக்கோம். இது வந்து நமக்கு இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தி, ப்ளஸ் இன்றைக்கி எல்லா வைரஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றுது ஒரிஜினல் மஞ்சள். இதோட விலை எவ்வளோங்க? இது விலை வந்து நமக்கு 36 ரூபா ரேட்டு போட்டிருக்கோம். நமக்கு இது 28 ரூபாய்க்கு கிடைக்கும். 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் சரியா? சரிங்க. அடுத்த ப்ராடக்ட்டு, அடுத்தால உங்களுக்கு மஞ்சள் பொடி இருக்குது, அடுத்தால உப்பு இருக்குது. இந்த உப்பு நமக்கு இன்றைக்கி தேவையான எவ்வளோ அயோடின் தேவையோ அந்த உப்பு மட்டும், அந்த அயோடின் மட்டும் தான் இதில் இருக்கும். மற்றபடி இந்த உப்பில் வேறு எந்த கெமிக்கல் அதுவாடே உப்பில் எதுவும் கெமிக்கல் சேராது. மற்றபடி அயோடின் கண்டென்ட் கரெக்டாக இருக்கும் இதில். இதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் உருவாகாது. சரியான விலை, இதோட விலை 18 ரூபா ஒரு கிலோ. ஒரு கிலோ அடுத்தால பிஸ்கட் இருக்குது. இந்த பிஸ்கட் வந்து தனி கோதுமையில் தயார் பண்ணது. இந்த பிஸ்கட் சாப்பிடும்போது பல்ல ஒட்டாது, ஏன்னா இதில் மைதா மாவு மிக்ஸ் பண்ணாதனால பல்ல ஒட்டாது. இல்லை சின்ன குழந்தைகள் சாப்பிடலாம். ஹெல்த்தி பிஸ்கட் இது, யாரானாலும் சாப்பிடலாம், யாருனாலும் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் வரைக்கும் சாப்பிடலாம். சுகர், அதாவது சீனி, வெள்ளை சீனி சேர்க்காம, ஒயிட் சுகர் சேர்க்காம, நாட்டு சர்க்கரை தயார் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கோதுமை மாவு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்த ப்ராடக்ட், அடுத்தால நமக்கு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து ஹெல்த்து கோட ஆயில். இது வந்து ஹெல்த் கோட் ஆயில், இதுக்கு பேர். அதாவது இந்த ஆயிலுக்கு வந்து அப்துல் கலாம் அவார்டு கொடுத்துருக்கிறார். ஏசியாவிலே நம்பர் ஒன் சமையல் எண்ணெய் சொல்லி அப்துல் கலாம் அவார்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது சமையல் எண்ணெய், சமையல் எண்ணெய், சமையல் எண்ணெய் மட்டும் இல்லை, இது சுகர் பேஷண்ட்டுக்கு மருந்தா பயன்படுது. இதுல இருந்து தயாரிக்கிறது, இது தவிடு, அதாவது அரிசி தவிடுல இருந்து தயாரிக்கிறாங்க. ப்ளஸ் இது வந்து இன்னைக்கு இதுல இருக்க ஒரேசனாலுங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல இருக்குது. அது இருக்கிறதுனால நமக்கு உடலுக்கு எந்த தீங்கு விளைவிக்காம ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நல்லது, தைராய்டுக்கு நல்லது. ப்ளஸ் உடல்ல எங்கிறத எந்த கெட்ட கொழுப்புகள் இருந்தாலும் இது கரைச்சி வெளியே தள்ளிடும். நம்பர் ஒன் ஆயில் ஆசியாவிலே. நம்பர் ஒன் ஆயில் யூஸ் பண்றதுனால நமக்கு சமையல எந்த டேஸ்ட் எதுவும் மாறாதா? ஒரு டேஸ்ட் மாறாது. ஆமா, கெமிக்கல் கிடையாது அது. இந்த ஆயில் எப்படி வித்தியாசம் தெரியும்னா, சாதாரண ஒரு ஆயில் வந்து நம்ம சூடாக்கும் பாத்திரத்தில் போட்டு சூடாக்கும் போது நுர வரும், அதாவது கலப்படம் கெமிக்கல் இருந்தால் கலப்படம் இருந்தாலும் நுர வரும். நம்ம ஆயில சூடாக்கும் போது நுர வராது. ப்ளஸ் இது வேப்பர் ஆகுது தன்மை கம்மி. ஓகே, மற்ற ஆயில், மற்ற பாம் ஆயில வந்து 1.5 லிட்டர் யூஸ் பண்ணதும் சரி, இதுல 1 லிட்டர் யூஸ் பண்ணதும் சரி. ஓகே, கண்டென்ட் அதிகமா இருக்கும். கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஓகே, இதோட விலைங்க? இது விலை வந்து நமக்கு டிபி ரேட்டுன்னு கணக்கு பார்த்தா 220 ரூபா வருது. ஓகே, கஸ்டமருக்கு கஸ்டமர் ரேட்டே 220 ரூபா தான். இதில் எம்ஆர்பி கொஞ்சம் கூடுதலாக போட்டிருப்பாங்க. இது அந்த ஆவரேஜ் ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு தகுந்தவாறு இது விலை ஏற்றம், 10 ரூபா 5 ரூபா வித்தியாசம் வரும். இப்போதைய ரேட் வந்து 220 ரூபா. அடுத்த ப்ராடக்ட் என்னங்க? அடுத்தால நமக்கு வந்து ஒரு 18 விதமான மூலிகை கலந்த ஒரு லேகியம், சஞ்சீவினி பிரசாத் அல்வா இதுக்கு பேர். இது வந்து முதல்ல நமக்கு மூச்சு பிரச்சனைகள், அதாவது சுவாச பிரச்சனைகளை சரி பண்ணுது. ப்ளஸ் அடுத்தால வந்து பைல்ஸ் சரி பண்ணிது. இது என்னுடைய அனுபவம், இந்த லேகியம் சாப்பிட்டு எங்களுக்கு அந்த மாதிரி மோஷன் பிரச்சனைகள் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளம் இது தீர்ந்தது. அப்போ நான் இதை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய இது சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் இது சுகர் பேஷண்ட் வரைக்கும் சாப்பிடலாம். இது வந்து மலைத்தேனில் தயார் பண்ணது, 18 விதமான மூலிகை கலந்தது. கபசர குடிநீரில் உள்ள 2 மூலிகை இதில் கலந்துருக்குது. ஓகே, இது மனிதர்கள் டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய பொருள். எல்லா சின்ன குழந்தைகளும் இது இனிப்பா தான் இருக்கும். தேன், தேன் கலந்து, மலை தேன் கலந்ததுனால இனிப்பா தான் இருக்கும். சின்ன குழந்தைகளும், சின்ன குழந்தைகளும் கொடுக்கலாம். சின்ன குழந்தைகள் அளவு குறைச்சு கொடுக்கணும், பெரியவங்க ஒரு ஸ்பூன் ஒன்று நீங்க கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுப்பீங்க. சொல்லி தான் கொடுப்பாங்க. ஆமா, சின்ன பிள்ளைங்களும் குறைச்சு கொடுக்கணும், பெரிய ஆளுகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுக்கணும். நரம்பு தளர்ச்சி வரைக்கும் இதுல கேட்குது, சரியா? அதுக்குள்ள மூலிகை வரை சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு இது வந்து முக்கியமான ஒரு நம்ம கம்பெனிலே, ஆர்சிஎம் கம்பெனில முக்கியமான ஒரு ப்ராடக்ட். சரியா, இதோட விலை? இது விலை 190 ரூபா தான். அளவுங்க? அளவுங்கிறது 500 கிராம், அரை கிலோ. ஆமாம், அரை கிலோ. 190 ரூபா. 190 ரூபா. தேயிலை, அதாவது தேயிலைங்கிறது ஒரிஜினல் அஸ்ஸாம் டீ இது. இந்த தேயிலை, இந்த தேயிலையில் என்ன வித்தியாசம், மற்ற தேயிலைக்கு என்ன, இந்த தேயிலை என்ன வித்தியாசம் சொன்னால், மற்ற தேயிலை வந்து பச்சை தண்ணியிலையோ இல்லை பசும்பால்லையோ போட்டால் சாயம் இறங்கும், சாயம் தன்னாலே இறங்கும் கொதிக்க வைக்காமலே. நம்ம தேயிலை வந்து கொதிக்க வச்சா மட்டும்தான், அதாவது சூடாக்குனா மட்டும்தான் இந்த தேயிலையிலோ சாயம் டிக்காஷன் வரும். ப்ளஸ் இந்த தேயிலை வந்து கடுகு மாதிரி இருக்கும், லீஃப் தேயிலை, அதாவது ஒரிஜினல் லீஃப் தேயிலை இது.
அடுத்த ப்ராடக்ட் ஒரு பேஸ்ட் ஒன்று இருக்கு. அதாவது இது வந்து வேம்பு, புதினா, கிராம்பு எல்லாம் கலந்த பேஸ்ட். இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது பல்வலி, பல் கூச்சம், ஈறுவலி, ரத்தம் வருதல், பல்லிருந்து ரத்தம் வரும்ல சிலவங்களுக்கு, அதெல்லாம் மாறும். பல் கூச்சம் கண்டிப்பாக மாறும். இதில் இது அந்த அளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி நாங்கள் இதில் உள்ள எல்லா பொருளுமே நாங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இதை மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தோம், சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே ஓகே ஓகே. இதோட விலைங்க? இது விலை 60 ரூபா, 100 கிராம், 100 கிராம் 60 ரூபா. ப்ளஸ் அடுத்தால வந்து துணி துவைக்கிற சோப்பு ஒன்று இருக்குது, 10 ரூபாய்க்கு ஒரு துணி துவைக்க சோப்பு இருக்குது. இந்த சோப்பில் உள்ள அழுக்கு தண்ணி, அதாவது நம்ம சோப்பு தண்ணி வேஸ்ட் வரும்ல அலசினதுக்கு அப்புறம், அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றினா செடி வாடாது. கெமிக்கல் இல்லாதனால மற்ற எந்த கம்பெனி சோப்புனாலும் நீங்க யூஸ் பண்ணி அதை அந்த அழுக்கு தண்ணியை செடி ஊத்துனா செடி கண்டிப்பா வாடும். ரெண்டு செடியை எடுத்து வச்சு நாங்க டெஸ்ட் பண்ணோம். ரெண்டு செடியில இந்த அழுக்கு தண்ணியை ஒரு செடிக்கு ஊத்துறோம், அந்த சாதாரணமா மற்ற கம்பெனி சோப்பு அழுக்கு தண்ணியை செடி ஊத்துனா அது செடி கருகிட்டு, இந்த கருகல. பிளஸ் இது இதனுடைய ரிசல்ட் அது. நாங்க யூஸ் பண்ணும்போது சிலவங்களுக்கு காலில் அழுக்கு துணி வெளுக்கனா பிளஸ் இந்த சோப்பு வந்து எங்களுடைய அனுபவம் என்னன்னா, இந்த கைக்கு சிலவங்களுக்கு கையில அலஞ்சி வரும், நகை கண்ணு கடையில நகை புண்ணெல்லாம் வரும், காலில இந்த அழுக்கு தண்ணி போடும்போது சேர்த்து புண்ணு வரும். மற்ற சோப்புக்கு நம்ம சோப்பு யூஸ் பண்ணி அது வராதனால நாங்க இந்த சோப்பை முதல்ல வாங்கினோம், பழையபடி அதை மார்க்கெட் பண்ணோம், இன்னைக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது அமோக சேல்ஸ். இது 10 ரூபா, அதாவது பாமர மக்களும் வாங்கக்கூடிய விலையில 10 ரூபாய்க்கு இந்த சோப்பு அமைஞ்சு நம்ம கம்பெனி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் பிக்ஸு டிஷ்வாஷ் சோப்பு. இந்த சோப்புடைய வித்தியாசம் என்ன, மற்ற கம்பெனியுடைய சோப்புக்கும் நம்ம சோப்புக்கு என்ன வித்தியாசம் சொன்னால், அதாவது பாத்திரம் தேய்ச்சி கழுவி அதை காய வச்சோடனே கை வச்சு தேய்ச்சா கண்ணாடியில் அவருடைய ஒரு படிவு இருக்கும்ல, படிஞ்சு ஒரு அழுக்குமாய் படிஞ்சிருக்கும், அது அதில் இருக்கும். மற்ற திட்டத்திட்டா இருக்கும், திட்டத்திட்டா இருக்கும். பிளஸ் நம்ம கை வச்சு தேய்ச்சா ஒரு படியும், அந்த கையில் அதில் உள்ள அந்த கெமிக்கல் வரும். நம்ம இந்த சோப்பு, இந்த டிஷ்வாஷ் சோப்பு வச்சு நம்ம பாத்திரம் விளக்கி காய வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா இது படியாது. பிளஸ் நம்ம ஏன் இது படியாதனால என்ன நமக்குன்னா, அந்த படிஞ்ச பொருள் நம்ம உணவுப் பொருளா இருக்கும், உணவு தயாரிக்கக்கூடிய பாத்திரமா இருக்கும். அந்த பாத்திரத்துக்குள்ள அது மிக்ஸ் ஆகி நம்ம உடம்புக்குள்ள போய் நிறைய வியாதிகளை உருவாக்கும். குடல் அரிப்பு வரைக்கும் அந்த கெமிக்கல் உருவாகும். இது அந்த மாதிரி எதுவுமே படியாது. அப்படிங்கும்போது நம்ம பாத்திரம் நம்ம ஆரோக்கியமா வாழறதுக்கு பாத்திரம் கழுவுற சோப்புல இருக்கு இந்த ஆரோக்கியங்கிறது. அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, குழந்தைக்கையில இருந்து துணி துவைக்கையில இருந்து பாத்திரம் தேய்க்கிறதுல இருந்து எல்லாமே அங்க இருந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இதோட விலைங்க? இது 10 ரூபா தான். அதுவும் 10 ரூபா, இதுவும் 10 ரூபா தான். சரி, இது என்ன சார், இதை பத்தி மாதிரி இருக்கு? இப்போ இது பத்தி தான், அதாவது வேப்பில இருக்குல்ல, வேப்பிலையில தயார் பண்ணியிருக்காங்க. சாமிக்கா? சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் நம்ம சாயங்காலம் மாலை நேரத்துல இந்த கொசு இப்போ நம்ம பூஜை ரூம்லயோ இல்ல ஒரு ஒரு பொது இடத்துலயோ கொளுத்தி வச்சாச்சுன்னா கொசு வராது. கொசு வராது, பிளஸ் மனம் நல்லா இருக்கும். வேப்பில சாதாரணமாவே நம்ம கொசு இருக்க இடத்துல நினைச்சோம்னா அஞ்சாறு வேப்பிலையே காய போட்டு கொளுத்தி வச்சிருப்பாங்க. அந்த புகை வந்துட்டு அடிப்படையில இது நம்ம வந்து சிம்பிளா இருக்கும், லெகுவான முத்தைய மெத்தேட்ல நமக்கு கொசு பத்தி அட்டை, அதாவது பத்தி வந்து கொசுவும் விரட்டக்கூடிய அளவுல ரெண்டு பர்பஸ்க்காக பயன்படுது. ஓகே ஓகே. பிளஸ் இது எவ்வளவுங்க இந்த பாக்கெட்? இது பாக்கெட் 25 ரூபா தான் வருது. 25 ரூபா. எத்தனை ஸ்டிக்கு? இது 30 ஸ்டிக் இருக்கும். 30 ஸ்டிக். 25 ஸ்டிக் இருக்கும். சரி, அடுத்த ப்ராடக்ட்டுங்க? அடுத்த ப்ராடக்ட் நூடுல்ஸ் இருக்கு பாருங்க. அதான் இன்னைக்கு நிறைய கம்பெனி, நம்ம மற்ற கம்பெனியை குறைச்சல்றதுக்காக இல்லை, நிறைய கம்பெனியோட நூடுல்ஸை தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல் இருக்குன்னு சொல்லி அந்த கம்பெனிக்காரங்களே சொல்லியிருக்காங்க. அதை ரெண்டாவது சேல்ஸ் பண்ணாமல் நிறைய பேர் நடத்திருக்காங்க, பழையபடி வேற பழையபடி ரெண்டாவது கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம நூடுல்ஸில் வந்து எந்த விதமான கெமிக்கல் கிடையாது, தனி கோதுமையில தயார் பண்ணது, சின்ன குழந்தைகளுக்கு ஹெல்த் நூடுல்ஸ். அதான் நூடுல்ஸ் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு பழகினால மக்கள் நூடுல்ஸை விரும்புவாங்க. இது தனி மாற்றாக இதை கொடுக்கலாம், அதுக்கு மாற்றாக இதை கொடுக்கலாம். மற்ற கெமிக்கல் உள்ள நூடுல்ஸை நம்ம ஒதுக்கிட்டு நம்ம நூடுல்ஸை கொடுத்தா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஒரு டெம்பரரியா ஒரு அர்ஜென்டா ஒரு உணவு தயாரிக்கணும்னா சாப்பாடு மாதிரி, சாப்பாடு மாதிரி தயார் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஃபேஸ் கிரீம் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க? ஆமா, இது வந்து சோத்து கற்றாழை இருக்குல்ல, ஆமா, அலோவரா. அலோவரா, அலோவரா சோத்து கற்றாழையில இருந்து தயாரிச்ச கிரீம். பண்டைய காலத்துல வந்து அந்த சோத்து கற்றாழையை எடுத்து அதில் உள்ள ஜல்லியை எடுத்து முகத்துல தேய்க்க சொல்லுவாங்க. அதாவது முகத்துல வேற எந்த விதமான முகப்பொருளும் வராம இருக்காங்க, தேய்ப்பாங்க, முகத்தினுடைய அழகு கூடும். இன்னைக்கு நம்ம அதுக்கு அதுக்குள்ள கால விரயங்கள் இல்ல, நமக்கு பொறுமையா இருக்கிறது, பொறுமை இல்ல. அதனால நம்ம என்ன, நாங்க இதை வந்து ஜெல்லிய ஒரு கிரீம் மாதிரி தயார் பண்ணி 10 ரூபாயில இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம். பெரிய பெரிய டீன் வந்து 90 ரூபா, சின்ன டீன் வந்து 10 ரூபா சாம்பிள். இதை நீங்க சாம்பிள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு கூட இந்த பெரிய டீன் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? அதனால இது வந்து வேற எந்த விதமான சைடு எஃபெக்ட் வராது. முகத்துல வேற மாதிரி கருப்பு வருது,
மேல வராது, முகத்துல அந்த முகப்பொருட்கள் வராம இருக்கும், முகமும் சாஃப்டா இருக்கும், முகமும் சாஃப்டா கிடையாது, சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஓகே, நம்ம சிம்பிளா குறைஞ்ச விலையிலயும் 10 ரூபாயில நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம். நல்ல ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட். அடுத்ததாங்க, அடுத்ததாக ஒரு ப்ராடக்ட், அதாவது மகளிர் சம்மந்தப்பட்டது, அதாவது லேடிஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட். அதாவது இது என்னன்னா, இன்னைக்கு குழந்தையின்மை காரணம் வந்து நாப்தின் பேடுன்னு சொல்லி டாக்டரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய கருத்தரித்தல் மையம் நிறைய உருவாகிருக்கு பாத்தீங்களா. இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது இந்த பேடுனாலே நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. ஓஹோ, இது வந்து தனி காட்டன், இந்த காட்டன் பேடு தயாரிக்கிறவங்கள நிறைய சேனல் வந்து அவங்களை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க. அது அதே அதை ஃபாலோ பண்ணி நம்ம கம்பெனியில ஒரு நாப்தின் பேடு கொண்டு தயாரிச்சிருக்காங்க, கீஸ்வல். இதனால நாளைக்கு குழந்தையின்மை வர தடுக்குது இது. ஓகே ஓகே, குழந்தையின்மை இல்ல, குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் இந்த பேட், அதாவது ஆரம்ப காலகட்டத்துல இந்த பேட நம்ம உபயோகிச்சு கொண்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு அந்த மாதிரி நாளைக்கு உள்ள ப்ராப்ளங்கள் வராது. அந்த காலத்துல நிறையவங்க துணி தான் யூஸ் பண்ணிருந்தாங்க, அது அந்த எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. இப்போ லேட்டஸ்டா நிறைய விளம்பரங்களை பார்த்து பார்த்து மக்கள் விளம்பரத்துக்குள்ள அடிக்ட் ஆகி கண்ட கண்ட நாப்தின் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்தும் கொஞ்சம் மக்கள் விழிப்புணர்வு கொண்டு வந்து இதை நாங்க தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம், இது நல்ல மார்க்கெட், நல்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. இதை எல்லாரும் வாங்கி பயன்படுத்தி பின்னாடி உள்ள சந்ததிகளுக்கு நல்ல ஹெல்த்தை கொடுக்க மாதிரி, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கற மாதிரி இதை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் லேடிஸ் எல்லாமே. அடுத்ததாக ஒரு முக்கியமான ப்ராடக்ட், அதாவது ஹெல்த் ப்ராடக்ட், அதாவது எனர்ஜி விட்டா பிளஸ், இதுக்கு பேர் எனர்ஜி விட்டாங்கும் போது நம்ம ட்ரிங்க்ஸ், அதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸ், அதாவது குளி சூடான காபி பால் எல்லாம் கலந்து குடிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி விட்டா. தண்ணிலையும் கலக்கி குடிக்கலாம், சூடு வெண்ணிலையும் கலக்கி குடிக்கலாம், சூடான பாலிலையும் கலக்கி குடிக்கலாம், சின்ன குழந்தைகளும் குடிக்கலாம், பெரிய ஆட்களும் குடிக்கலாம். அதான் அதான் கேட்க வந்து எடுத்தது, சின்ன குழந்தைங்க குடிக்கிறதுனாலே அதுல ஏதாவது பிளேவர் இருக்கணுமே. அப்ப இதுக்கு சாக்லேட் பிளேவர் இருக்கு இதுல. ஓகே, நம்ம சாக்லேட் ஏதாவது பிளேவர் இல்லாம சின்ன குழந்தை குடிக்காதனால சாக்லேட் பிளேவர் ஆட் பண்ணிருக்கோம். மற்றபடி வேற எந்த விதமான கெமிக்கல் கிடையாது, அவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமா, எல்லா எல்லாருமே அனைத்து எல்லாருமே சாப்பிட மாதிரி இருக்கும். ஒரு ஹெல்த் ஹெல்த்துக்காக உள்ளது. சரியா, இதோட விலை, இதுக்கு விலை வந்து 200 ரூபா வரும், 220 ரூபா இதுக்கு விலை. எத்தனை கிராம் இது? அரை கிலோ, அரை கிலோ 500 கிராம். 220 ரூபா. அப்படியாக நியூட்ரிசார்ஜ் உமன் இதுக்கு பேரு. இது என்னன்னா, இன்னைக்கு உள்ள பெண்களுடைய ஹெல்த் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு உணவு, இணை உணவு ஒன்று கண்டிப்பா சாப்பிட்டாகணும், ஃபுட் சப்ளிமெண்ட். அப்படிங்கும் போது இது வந்து ஒரு 16 விதமான பழங்கள், ஒரு 12 விதமான பூக்கள், அதுல உள்ள சத்துக்களை எடுத்து டேப்லெட் மாதிரி தயார் பண்ணிச்சிருக்காங்க. இது சாப்பிடும்போது இன்னைக்கு பெண்களுக்கு குறுக்கு வலி, வயிறு வலி, கை கால் வலி, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட சில நோய்கள் வராம தடுக்கும். வந்த நோய்களை தடுக்கிறத விட இது வராம தடுக்கக்கூடிய ஒரு டேப்லெட் மாதிரி, சப்ளிமெண்ட், ஃபுட் சப்ளிமெண்ட் இது, இணை உணவு. சரியா, இது இன்னைக்கு சாப்பிட்டு மக்கள் இன்னைக்கு லேடிஸ் மட்டும் தான் இது யூஸ் பண்ணலாம், லேடிஸ் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கலாம். இது விலை வந்து 500 ரூபா வருது. 30 டேப்லெட் இருக்கும், 30 நாளைக்கு சாப்பிடலாம். 30 டேப்லெட்டுக்கு 500 ரூபா விலை. ஓகே ஓகே, இதை வாங்கி மக்கள் பயன்படட்டும், நன்மை கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் வாங்கி மக்கள் பயன்படணும், அதுதான் நம்மளோட நோக்கம். அடுத்ததாக ஆண்களுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட், இணை உணவு. இது வந்து பார்த்த மாதிரி இது ஆண்களுக்கு. ஆமா, அது பெண்களுக்கு இருந்தாலும் அதே மாதிரி இது ஆண்களுக்கானது. இதை சாப்பிடும் போது இன்னைக்கு உள்ள ஆண்களுக்குள்ள ப்ராப்ளங்கள் எதுவுமே வராம தடுக்கும். பிளஸ் இதுல வந்து மினரல், அது 23 வகையான மினரல்ஸ், ஒரு 12 விதமான விட்டமின்ஸ் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு கண்டிப்பா தேவை. நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள்ல கெமிக்கல் கலந்தா இருக்கே தவிர சத்தான ஆகாரங்கள் நம்ம இன்னைக்கு சாப்பிடல, அதை நம்மளால தடுக்கவே முடியாது, அது தடுக்க முடியாது. அதனால ஒரு இணை உணவு கண்டிப்பா இன்னைக்கு சாப்பிட்டாகணும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் கண்டிப்பாக டெய்லி எடுத்து ஆக வேண்டிய இன்னைக்கு நிலைமையில நம்ம மக்கள் இருந்துட்டு இருக்கோம். இந்த இது சாப்பிடும், இது மேன், அதாவது ஆண்களுக்கானது. எல்லாத்துக்குமே நல்லது, ஆண்களுக்குள்ள நரம்பு தளர்ச்சி வரைக்கும் இது சரி பண்ணுது. அடுத்ததாக, அதாவது வீட்டில் நம்ம வீட்டு டாய்லெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட் கிளீனர். கண்டிப்பாக இது எல்லா வீட்லேயும் வேணுங்க, கண்டிப்பாக இது வேணும். என்னன்னா, இதுக்கும் நம்ம மற்ற கம்பெனி டாய்லெட்டுக்கு என்ன வித்தியாசம் முடியும்னா, அதாவது கிருமியில 2 வைரஸ் இருக்கு, அதாவது நல்ல கிருமி கெட்ட கிருமின்னு இருக்கு, இதில் நம்ம டாய்லெட்லேயே இருக்கு. அந்த நல்ல கிருமிகளை வந்து இது கொல்லாது, கெட்ட கிருமிகளை மட்டும் கொல்லும். அந்த நல்ல கிருமி என்ன செய்யும்னா, இன்னைக்கு வந்து உள்ள வந்து அந்த நம்ம டாய்லெட் கிடங்கு நிறைஞ்சிருச்சுருக்காங்கல்ல, செப்டி டேங்க் ஃபுல் ஆகிட்டு, இது யூஸ் பண்ணும்போது செப்டி டேங்க் ஃபுல் ஆகாது. ஏன்னா அந்த நல்ல கிருமிகள் வந்து அதோட அந்த கெட்ட நம்ம இந்த வேஸ்ட்டை வந்து அப்படியே அதை வந்து இல்லாம ஆக்கிரும். கண்டிப்பா ஒரு கிருமி தேவை, மனித உடம்புல 2 கிருமி இருக்கு, கெட்ட கிருமி நல்ல கிருமி இருக்கு. நல்ல கிருமி தேவை இருக்க மாதிரி எல்லாத்துலயுமே நல்ல கிருமி தேவை இருக்கு. நம்ம சாதாரண மற்ற கம்பெனியோட யூஸ் பண்ணும்போது எல்லா கிருமியும் அழிச்சிருக்கு, செப்டி டேங்க் நிறைஞ்சிருக்கு. பிளஸ் இது வந்து இதை நம்ம இதை வந்து டாய்லெட் கழுவி இருக்கோம்,
அதுல கொஞ்சம் இதுல சிந்தி இருக்கு, சின்ன குழந்தை டக்குன்னு போயிட்டுன்னு வைங்களா வைங்க. அப்ப அந்த அந்த மற்ற இது வந்து ஆசிட் கலந்துருக்கு, இது ஆசிட் கலக்காது. ஆசிட்ங்கிறது ரெண்டு விதமான இருக்கு, தாவரத்திலயும் ஆசிட் இருக்கு. சிட்ரிக் ஆசிட்ங்கிறது அலுமினிய நம்ம எலுமிச்சம்பழத்திலயும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆசிட் வந்து கால் 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 பொக்காது. சில ஆசிட் வந்து காலில் போட்டா புத்துரும்ல, இந்த இதுல உள்ள ஆசிட் வந்து காலில் போட்டால் சின்ன குழந்தைகள் சப்போஸ் போயிட்டு அவசரமா போயிட்டு காலில் போட்டா மற்ற ஆசிட் நம்ம சரியா கழுவலன்னா கால் புத்துரும். இதுல உள்ள ஆசிட் ஒண்ணுமே செய்யாது. ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் வராது. காலில் எந்த மாதிரி எந்த விதமான அந்த ஆசிட் பட்டு அந்த கால் பொத்துருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் இது வராது. இது வந்து டெய்லி அதாவது எல்லா வீடுகளையும் டாய்லெட்டுக்கு இது யூஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா இது மனமும் நல்லா இருக்கும். இது விலை வந்து 90 ரூபா, 500 கிராம், 500 மில்லி, 500 ml, 500 ml. சரி சரி, ஓகேங்க ஓகே ஓகே. இது வந்து அடுத்த ப்ராடக்ட்டு, இது சினால் ஹேர் கூல் ஆயில். இந்த ஆயில் என்ன செய்யுதுன்னா, அதாவது சிலவங்களுக்கு டென்ஷனில் தலைவலிலாம் இருக்கும்ல, இந்த ஆயில காலையில் குளிக்க முன்னாடி தேய்ச்சி ஒரு அரை மணிக்கு ஒரு சின்ன மசாஜ் மாதிரி தலைக்கு கொடுத்தோம்னு சொன்னால் தலைவலி எல்லாம் பறந்து போயிடும், தலைவலி இருக்காது மேக்ஸிமம். மற்றபடி இது சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. முடி உதரவோ முடி வெளுக்கவோ செய்யாது இந்த எண்ணெயில. முடிக்கு எந்த டேமேஜும் பண்ணாது. பிளஸ் இதுல கெமிக்கல் இல்லாதனால கூல் ஆயில் இது பேர். ஓகே ஓகே. பாடியும் கூல் பண்ணும். பாடி மைண்டை கூல் பண்ணாலே மூளை குளிராயிட்டாலே போகும்ல, நம்ம உடம்பு குளிராயிரும்ல. அதாவது மண் தலையில உள்ள சூடை வந்து எடுத்துருது. ஓகே ஓகே. அதனால நமக்கு ரிலாக்ஸ் ஆயிரும். ரிலாக்ஸ் ஆயிரும். நல்லது நல்லது செய்யும். விலை எவ்வளவுங்க? இது விலை வந்து நமக்கு 105 ரூபா போட்டிருக்கு. நம்ம 100 ரூபாய்க்கு நம்ம குடுக்கறோம். 150 ml. அடுத்ததாக நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா. இந்த ப்ராடக்ட் பேரு நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா. இது வந்து முன்னாடி வந்து மீன் எண்ணெய் குளிச்சு சாப்பிடுவாங்கல்ல, அதே தான் இது. அதாவது இது வெஜ் வெஜ்னா அதாவது மீன் சாப்பிடக்கூடிய அந்த பாசி, கடல் பாசியில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயில் எண்ணெய். இந்த எண்ணெய் சாப்பிடும் போது நம்ம கண்ணுக்கு உடம்புக்கு எல்லாமே நல்லது, கண்ணு குளிர்ச்சி ஆகும். அது முன்னாடியே நம்ம அந்த காலத்துல மீன் எண்ணெய் சாப்பிட சொல்லுவாங்க. இந்த மீன் எண்ணெய் இப்போ வந்து மீன் எண்ணெய் சாப்பிட்டா ஸ்மெல் இருக்கும். ஆமா, இது வந்து ஸ்மெல் இருக்காது. அதாவது வெஜ் ஒமேகா குழந்தைகளும் கொடுக்கலாம். எத்தனை ஏஜ் அந்த மாதிரி? அதாவது ஏஜ்னா இது வந்து ஒரு 12 வயசுக்கு மேலதான் கொடுக்கணும். அதுக்கு கூட சின்ன குழந்தைகள் கொடுக்கணும். 12 வயசுக்கு மேலதான் கொடுக்கணும். பிளஸ் நம்ம ஏஜ் எவ்வளவு வயசு வரணாலும் சாப்பிடலாம். டெய்லி ஒண்ணு சாப்பிட்டா நல்லது. நைட்டு சாப்பிட்டா போதும். இது பகல்ல சாப்பிடணும் இல்ல, நைட்டு சாப்பிட்டாலும் போதும். இது வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேரு கண் பாதிப்பு வருது. என்னன்னா இன்னைக்கு லேப்டாப் மொபைல் மொபைலே இருக்காங்க. ஆமா, மொபைலே இருக்காங்க. 24 மணி நேரம்னா 20 மணி நேரம் மொபைல தான் இருக்காங்க. மொபைல் தான் அவங்களோட சேர்ந்தே இருக்கு. இந்த மொபைல் யூஸ் பண்றவங்க எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா சாப்பிட்டு ஆகணும். இல்ல நாளைக்கு கண் புற கண் நோய் எல்லாம் வருது இல்ல, அது வராம தடுக்கும். இது வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடறத விட வராம வரதுக்கு முன்னாடி சாப்பிடறது நல்லது. அதோட எனர்ஜி இது கொடுத்துரும். இதோட விலைங்க? இதோட விலை வந்து 300 ரூபா தான் வருது. ஓகே. ஒரு நாளைக்கு 30 நாளைக்கு சாப்பிடலாம். 30 டேப்லெட் இருக்கும். ஆமா சரி. ஒரு நாளைக்கு 10 ரூபா தான் வருது. 10 ரூபா. ஒரு டீ காபி 10 ரூபா செலவழிக்கிற தப்பு இல்ல. தப்பு இல்ல. ஓகே ஓகே ஓகே. அடுத்ததாக குளியல் சோப்பு, அதாவது குளிக்கிற சோப்பு, பாத் சோப்பு. ஓகே. இது வந்து டிஎஃப்எம் வந்து 76% மேல இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் கிரேட் கொடுத்துருக்காங்க. அந்த சோப்புக்கு பியூட்டி சோப், அழகு அழகு சோப்பு இது. இது இந்த சோப்பை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது முகத்தில் உள்ள அந்த முகப்பருவெல்லாம் மாறி முகம் வந்து ஒரு பொலிவு கிடைக்கும். மற்றபடி மேலே நமக்கு அலர்ஜி எதுவுமே உருவாகாது. ஏன்னா இது தனியாக தாவர கொழுப்பில் தயார் பண்ணுது. மற்ற எல்லா கம்பெனி சோப்புமே மாமிச கொழுப்பை ஆட் பண்ணுவாங்க. ஆமாம். இதில் வந்து மாமிச கொழுப்பு கிடையாது, தாவர கொழுப்பு. 100% வெஜிடேரியன். 100% வெஜிடேரியன். ஓகே ஓகே சரி. ஓகே. இதோட விலைங்க? இது விலை வந்து 42 ரூபா வரும். கிராம் எத்தனை கிராம்? இது 100 கிராம். சரி. அடுத்த ப்ராடக்ட் வந்து நம்ம கம்பெனியுடைய ஒரு முக்கியமான ப்ராடக்ட், காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி. இந்த காஃபி எல்லாருக்கும் தேவைப்படுறது, எல்லாருக்கும் வீட்டுக்கு தேவைப்படக்கூடியது. பிளஸ் இது சிக்கரி கலக்காதது. ஓஹோ. ஆமா, சிக்கரி கலக்காதனால நமக்கு நிறைய சிக்கரிங்கிறது, சிக்கரிங்கிறது ஒரு நிக்கோடினுக்கு ஈடானதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கெமிக்கல், அது ஒரு போதை பொருள், போதை வசத்துக்கு, போதை வசத்துக்கு நிகரானதான் நிக்கோடின். இதுல வந்து அந்த சிக்கரி சிக்கரி அதான் நிக்கோடினுக்கு இணையாக அந்த சிக்கரி இருக்கு. இப்போ இதில் வந்து சிக்கரி கலக்காது, தனி காஃபி. முன்னாடி வந்து பிராமின்ஸ் வந்து காஃபி கொட்டையை அரைச்சி குடிச்சு அதை காஃபி போடுவாங்களா, பேஸ் பேஸ் என்ன இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதே காஃபி தான் இது. இது நமக்கு வேற எந்த தீங்கும் கிடையாது, வராது இந்த காஃபினால. இதுக்கு விலை வந்து 155 ரூபா, 50 கிராம் தான் வரும். ஓகே. அடுத்ததாக ஒரு முக்கியமான ப்ராடக்ட், சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க, ப்ரோட்டீஸ்ட். இந்த ப்ரோட்டீஸ்ட் என்னன்னா சோயாலிருந்து தயார் பண்ணக்கூடியது. சோயா இருக்குல்ல, நம்ம சோயா மொச்சை சொல்லுவாங்களா, அதுல தயார் பண்றது. மற்ற கம்பெனில வந்து வெறும் சக்கையை தான் கொடுக்குறாங்க. நாங்க நம்ம கம்பெனி என்னன்னா சக்கை இல்லாம அந்த சோயா அப்படியே அரைச்சி வேற எந்த மாவு இதுவும் மிக்ஸ் பண்ணாம அப்படியே அரைச்சி கொடுக்குறாங்க. பிளஸ் இது டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம பக்குவமா உள்ளாடி அந்த
ஆட் பண்றது எல்லாமே உள்ளாடியே இருக்குமா? இருக்காது, இது வந்து ஒன்லி ப்ரோட்டீஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம மசாலா நமக்கு வீட்டு நம்ம சாதாரணமா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு போல அதுக்குள்ளே வேற கம்மி எல்லாம் அந்த மசாலா எல்லாமே அதிலேயே வச்சிருப்பாங்க, அதனால கேட்டேன். கிடையாது, எந்த கம்பெனிலுமே இந்த ப்ரோட்டீஸ்டுக்கு மசாலா வச்சிருக்க மாட்டாங்க. அது நம்ம தனியாக தான் வச்சிருப்பாங்க. நூடுல்ஸுக்கு தான் மசாலா இருக்கு, மாதிரி இதுக்கு மசாலா எதுவுமே இருக்காது, மசாலா பொடி எதுவுமே இருக்காது. ஓகே, இது நம்ம நம்ம ரெகுலராக சமைக்கிற மாதிரி சமைச்சிக்கலாம். பிளஸ் இது சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிடனால என்ன நன்மைனா, அதாவது இன்னைக்கு நம்ம சாப்பிட உணவுல ப்ரோட்டீன் கம்மியா இருக்கு. எந்த உணவு எடுத்தாலும் ப்ரோட்டீன் இல்ல, 10% 5% தான் இருக்குன்னு சொல்றான். இப்ப இதுல வந்து 100% வெஜிடேரியன், 100% ப்ரோட்டிஸ்ட் இருக்கு. இது சாப்பிடும் போது பின்னாடி வெயிட் கூடுறது எல்லாமே, வெயிட் லாஸ் எல்லாம் இது பயன்படுது ஒண்ணு. பிளஸ் நமக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்டதெல்லாம் வராது. ப்ரோட்டீன் இருந்தால் மூட்டு வலி வராதுங்க, டாக்டரே சொல்றாங்க. ப்ரோட்டீன் நமக்கு கண்டிப்பா தேவை. ப்ரோட்டீன் வந்து இது நம்ம உணவுலயே இருக்கு. நம்ம டேப்லெட் மத்தபடி சாப்பிடாம இருக்கு, சாப்பிடறத விட இது உணவாடு உணவுலயே சேர்த்துக்கலாம். அதாவது உணவே மறந்து மறந்தே உணவு சொல்றாங்கல்ல, அதை வந்து இந்த ப்ரோட்டிஸ்ட் நமக்கு நிறுவனம் ஆக்கி இருக்கு. நாங்க சாப்பிட்டு இதுல ரிசல்ட் நாங்க தெரிஞ்சிருக்கோம். இது நல்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இதோட விலைங்க? இதோட விலை வந்து 90 ரூபாய். 90 ரூபாய், ஆமா, 170 கிராம் தான் வரும். 90 ரூபாய். அடுத்ததாக ஒரு முக்கியமான ப்ராடக்ட் கிங் பீடா. இந்த கிங் பீடா வந்து டைஜஷன், அதாவது நமக்கு இன்னைக்கு சாப்பிட ஆகாரங்கள் வந்து நம்ம வெத்தலை கான்செப்ட், வெத்தலை கான்செப்ட் சொல்லலாம். ஆனா இது வெத்தலை இல்ல, மிக்சிங் இல்ல. இதுல வந்து இந்துப்பு, வெள்ளப்பூடு, நமக்கு மாதுளம்பழம், அதாவது நம்ம வீட்டு சமையல் இருக்கும்ல, அதாவது பெருஞ்சீரகம், காயம், என்ன காரணம்னா உமிழ்நீர் சுரக்கணும். உமிழ்நீர் நமக்கு சுரக்காதனால நம்ம சாப்பிடுற ஆகாரங்கள் செமிக்காம, அது சில செமிக்காத பொருள் தான் அங்கங்க ஜாயிண்ட் ஆகி சில நோய்களை பக்க விளைவுகளை உருவாக்குது. நம்ம இது சாப்பிடும் போது நமக்கு கேஸ்டபிள், நம்ம செரிமானம் ஆகாதது எல்லாமே இது செரிமானமாக்கும். அதுக்குள்ள நம்ம இது வந்து ஆயுர்வேத ப்ராடக்ட் தான் இது. அதாவது வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை நாங்க ஒரு மெடிசன் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அடுத்ததாக ஆர்கானிக் உரம், அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட், ஆர்கானிக் உரம். அதாவது இன்னைக்கு சூழ்நிலைக்கு மாடி தோட்டம் நிறைய வச்சிருக்காங்க. வீட்டு மாடியில் அவங்க மொட்டை மாடியில் தோட்டம் வச்சிருக்காங்களா, வீட்டு தோட்டம் சொல்லுவாங்க, மாடி தோட்டம் சொல்கிறாங்களா, அதுக்கு இந்த உரத்தை யூஸ் பண்ணும்போது அதுக்கு நல்ல கெயின் கிடைக்குது. ப்ளஸ் இது கெமிக்கல் இல்லாத உரம். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு நமக்கு கிடைக்கிற காய்கறியும் நல்ல ஆர்கானிக் முறையில் கிடைக்கும். இதோட விலைங்க? இது விலை வந்து 100 ரூபா தான் ஒரு பாக்கெட், ஒரு கிலோ. அடுத்ததாக ஒரு ப்ராடக்ட்டு பிஸ் ப்ரைம், அது வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம், பக்கெட்டு யூஸ் பண்ணிக்கலாம், மனம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதில் உள்ள படிதல், அதாவது அடியில் படியாது, வாஷிங் மிஷின்லேயோ பக்கெட்லேயோ அடியில் படியாது. சில சோப்பு பவுடரில் வந்து கோல மாவு மாதிரி உப்பு மாதிரி படியுது, இதில் அந்த மாதிரி படியாது. ப்ளஸ் வாஷிங் மிஷினுக்கு கேடு கிடையாது, எந்த விதமான கேடு உருவாக்காது. மனிதன் நமக்கு நம்ம கையில் அலசும் போது, பக்கெட்டில் அலசும் போது நமக்கு கைக்கு கேடு கிடையாது. ப்ளஸ் இது ஒரு சிறந்த கெமிக்கல் இல்லாது, மனம் நல்லாயிருக்கும். நம்ம துணி துவைச்சதுக்கப்புறம் அந்த துணியை காயப்பட்டால் அந்த மனங்கள் மருந்தாகவும் சமையல் கட்டில நறுமணமும் தரக்கூடிய ஒரு காயப்பொடி. அது இது காயப்பொடி, அதாவது இதுக்கு பேர் கிங், சுச்சா கிங் மசாலா இதுக்கு பேரு. இது என்னன்னா ஒரிஜினல் காயம், அதாவது ஒரிஜினல் காயம், மற்ற காயங்களை வந்து நிறைய மிக்ஸ் பண்ணுவாங்க. இது 10% மிக்சிங், கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிருக்காங்க. 90% காயப்பொடி இருக்கு இதுல. மற்ற கம்பெனிகளில் வந்து 90% மற்ற மைதா மாவு எதோ மாவோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு காயப்பொடியை வந்து 10% தான் வச்சுருப்பாங்க. காயத்தை பெருங்காயப்பொடி, இது வந்து மருந்தாகவும் பயன்படுது, நல்ல மனமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த காயப்பொடி யூஸ் பண்ணும்போது மற்ற காயப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் போடும்னா இது நாலில் ஒரு பக்கம் போட்டால் போதும். இந்த காயப்பொடி ரொம்ப நாள் நமக்கு கிடைக்கும், இது கிடைக்கும். ஆமாம், லைஃபும் கிடைக்கும், ப்ளஸ் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த காயப்பொடி யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் இல்லாதனால, மற்ற மிக்சிங் இல்லாதனால நமக்கு ஹெல்த்தான ஒரு காயப்பொடி. ஓகே, இது 45 ரூபா. ஓகேங்க, ஓகே. அடுத்ததாக ரெண்டு ப்ராடக்ட்டு, அதாவது மேக்கப் சாதனம், அதாவது அழகு சாதன பொருளில் ரெண்டு பவுடர். இந்த பவுடர் வந்து டால்கம் பவுடர், ஒன்று கூல் பவுடர், ரெண்டுமே முகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் தான். இதில் என்ன வித்தியாசம்னு சொன்னால், மற்ற பவுடர் யூஸ் பண்ணும்போது நம்ம நுண் துளைகளை அடைக்குது, நுண் துளைகளை அடைச்சி வேர்வைகளை வெளியே விடாமல் நமக்கு நோய்களை உருவாக்குது. நம்ம பவுடர் வேர்வையில் கரையும். சிலவங்க பவுடர் போடுறது என்ன, வேர்க்க கூடாது, வேர்க்க கூடாதுனாலே நமக்கு கேடு. இந்த பவுடர் வந்து வேர்வையில நல்ல வேர்வை வரும்போது கரைஞ்சிரும், நுண் துளைகளை அடைக்காது. அப்படிங்கும் நமக்கு உடம்புக்கு நல்லது, வேர்வை வெளியேறணும், வெளியே கண்டிப்பா வேர்வை வெளியேறணும். இந்த பவுடர் யூஸ் பண்ணும்போது வேர்வை வெளியேறும், நம்ம அழகு சாதனம் மட்டும் பயன்படுது. இதோட விலைங்க? இது விலை வந்து ஒரு பவுடர் 70 ரூபா, ஒரு பவுடர் 75 ரூபா, 5 ரூபா டிஃபரன்ஸ். ஒரு கோல் பவுடர், ஆமா, ஒன்னு கோல் பவுடர், ஒன்னு நார்மல் கோல் பவுடர் வந்து நம்ம வெயில் காலங்களில் யூஸ் பண்ண முடியும், வேக்கூர்க்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுது. ஓகே, அடுத்ததாக அழகு சாதன பொருளில் ஃபேஸ் பேக், நம்ம கம்பெனி ஆர்சிஎம் கம்பெனியின் ஃபேஸ் பேக்.
ஃபேஸ் பேக்குங்க போது நமக்கு முகத்தில் வந்து இதை வந்து பாலில் குழச்சி அப்ளை பண்ணி ஒரு அரை மணிக்கு கழிச்சு நம்ம குளிக்கிறதுக்கு அரை மணிக்கு முன்னாடி இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சாச்சுன்னா முகம் ஒரு பொலிவுடன் காணப்படும். ஒரு கெமிக்கல் எதுவும் இல்லாத வீட்டு உபயோக பொருளில் உள்ள பொருட்கள் அவ்வளவுமே. இது வில 70 ரூபா தான். 70 ரூபா ஓகே. அடுத்ததாக தேங்கெண்ணெய், அதாவது தேங்காய் இருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெய். இந்த எண்ணெயை இந்த எண்ணெயுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் உருக்கெண்ணெய் சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதாவது தேங்காய் பூவை எடுத்து அதை வந்து நல்ல கொதிக்க வச்சு நல்ல சூடாக்கி அந்த பா அந்த தேங்காய் பூவிலேருந்து எண்ணெய் எடுப்பாங்களா உருக்கெண்ணெய்னு சொல்லி. அந்த கேள்விப்பட்டதே இல்லைங்க. கேள்விப்பட்டதே இல்லை. உருக்கெண்ணெய்ன்னா அந்த காலத்தில் பெரியவங்கள்ட்ட கடை தெரியும். அதாவது தேங்காய் பூ இருக்குல்ல, தேங்காய் பூ, தேங்காய் பூவில இருந்து பால் எடுத்து அந்த பாலை உருக்கி எடுப்பாங்க எண்ணெய். அந்த அந்த மெத்தட்ல எடுக்கக்கூடிய இந்த எண்ணெய் நல்ல நல்லது. அதான் சமையலுக்கு நல்லது, தலைக்கு தேய்ச்சிக்கலாம். சுத்தமான ஆமா சுத்தமான தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேற எந்த கலப்படமும் இல்லாத தேங்காய் எண்ணெய். இதோட மணமும் நல்லா இருக்கும். இது விலை வந்து 125 ரூபா. அடுத்ததாக வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள், டிஷ் வாஷு, ஃப்ளோர் கிளீனர், அது கிளாஸ் கிளீனர், அப்படி நிறைய பொருட்கள் இருக்கு. எல்லாமே எந்த பொருள் எடுத்தாலுமே நம்ம பொருள் வந்து கெமிக்கல் இல்லாதது, கலப்படம் கிடையாது. அடுத்ததாக ஒரு ப்ராடக்ட் பெயின்கோ, அதாவது வலி நிவாரணி. வலி நிவாரணிங்கும் போது இன்னைக்கு நிறைய பேருக்கு மூட்டு வலி, கழுத்து வலி, குறுக்கு வலியெல்லாம் இருக்கும். சில ஆயின்மெண்ட் தேய்க்கும் போது அவங்களுக்கு அந்த மேல் பொத்துரும், அந்த தழும்பு கிடக்கும், அதை கருப்படிச்சிடும் சில ஆயின்மெண்ட்டுகள். நம்ம ஆயின்மெண்ட் வந்து கெமிக்கல் இல்லாதனால இந்த ஆயின்மெண்ட் நமக்கு அந்த வலி நிவாரணியாக பயன்படுது ஒன்று. ப்ளஸ் இந்த ஆயின்மெண்ட் தேய்ச்ச இடத்துல எந்த விதமான மாற்றங்கள் உருவாகாது, அடு மாதிரி எதுவும் வராது. சில ஆயின்மெண்ட் தேய்க்கும் போது கருத்துரும், அந்த இடம் வந்து கருத்துரும், சிலவது பொத்துரும், சிலவங்களுக்கு பிடிக்காது, அலர்ஜி ஆகும். நம்ம ஆயின்மெண்ட் இது வரைக்கும் அந்த மாதிரி யாருக்கும் கருக்கவோ பொத்து அந்த வடிதலோ இல்லை. சரியா? அப்போ இது வந்து வலி நிவாரணியாக பயன்படுது, கெமிக்கல் இல்லாதனால. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயன்படும், வயசானவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வர அடிபட்டாலும் சரி, அடிபட்ட வலி சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ப்ளஸ் இதோட நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு இது பயன்படுது. ஓஹோ, நம்ம நம்ம வெண்ணி வெண்ணி கொதிக்க வச்சு அதில் ஒரு இருக்கும்போது ஆமாம் ஜலதோஷம்லாம் இருக்கும், ஆவி பிடிக்கிறது பயன்படுது. இதோட விலைங்க? இது விலை வந்து 80 ரூபா. ஓகே ஓகே. அதான் வாஷிங் மிஷின் லிக்விடு. ஸோ பவுடர் பார்த்தோம், பவுடர் பார்த்தோம்ல, இது வந்து லிக்விட். அதாவது வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோடு, பே டாப் லோடு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது விலை விலை கம்மியாக தான் இருக்குது. இது என்னன்னா இது மற்றபடி சைடு எஃபெக்ட் எதுவும் வராது இதில். ப்ளஸ் இதில் உள்ள நம்ம காலில் சில அழுக்கு கரைகள் இருக்கலாம், அதுலேருந்து இதில் ஒரு சொட்டை எடுத்து அதில் லேசை தேய்ச்சிட்டு கசக்கி எடுத்தாதுன்னா அந்த அழுக்கு கரைகள் மாறிடும். ஓகே ஓகே. ஆமாம், கெமிக்கல் இல்லாதது. சரி, எவ்வளோங்க விலை? இது வந்து 122 ரூபா வரும். சரி. மற்றபடி வேறு என்னென்ன ப்ராடக்ட்? அடுத்ததாக ஒரு உணவுப் பொருள் ஒன்று இருக்குது, அதாவது ஸ்நாக்ஸ். ஓகே. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வந்து இந்த மற்ற நம்ம கடைகளில் வாங்குறோட ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்தில் நெஞ்ச கரிப்பு வரும். நம்ம ப்ராடக்ட் வந்து நெஞ்ச கரிப்பு வராது. என்னன்னா இது வந்து நமக்கு ரைஸ் பிராண்ட் ஆயில தயார் பண்ணது, அதனால நெஞ்ச கரிப்பு வராது. ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலும் நெஞ்ச கரிப்பு வராது. ஆயில் அதாவது கடலை எண்ணெய் தேங்காய் சில மிக்சிங் ஆயில வந்து நெஞ்ச கரிப்பு வரும். நம்ம பல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நெஞ்ச கரிப்பு வரும், கண்டிப்பா வரும். இது வராது. சரிங்க. சரி. சரியா? அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட், ஃபுட் ப்ராடக்ட். இது போக வேற என்னென்ன இருக்கு? இது போக நமக்கு ஸ்ப்ரே, அதாவது பாடி ஸ்ப்ரே இருக்கு. ப்ளஸ் இடத்துல வந்து அலோவரா ஜெல், அதாவது இது வந்து ஃபேஸ் வாஷ், அலோவரா ஜெல்ல ஃபேஸ் வாஷ். அடுத்தல இது வெளியில போகிற போது நமக்கு போடக்கூடிய ஒரு அழகு சாதன பொருள். ஓகே. சரி, ஃபேர் அண்ட் சைன், நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கு. ஓகே. அப்புறம் செந்தூர் பொட்டு இருக்கு, அதாவது முக்கியமானது செந்தூர். அது செந்தூர் பொட்டுன்னு சொல்லும் போது இது வந்து பெண்கள் வைக்கக்கூடியது. சிலவங்களுக்கு நெத்தியில வைக்கும்போது அந்த நெத்தி கருத்து, நெத்தியில ஒரு டாட் மாதிரி உருவாயிருக்கும். சாந்து பொட்டு, அதே தான், அதே தான். அது செந்தூர் பொட்டு, சாந்து பொட்டு. இது இது இன்னும் கண்டிப்பா செந்தூர் பொட்டுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த சாந்து பொட்டு வைக்கனால நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா பெண்கள் எல்லாமே சாந்து பொட்டு நெத்தியில வைக்கணும். வைக்கும்போது இது வந்து இது பதிவாக வைக்கும்போது, கண்டிப்பாக வைக்கும்போது அந்த நெத்தி அந்த வைக்கிற இடத்துல வந்து அலர்ஜி உண்டாகாது. கெமிக்கல் இல்லாதனால அனைத்து விதமான உணவு சமையல் பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. அதாவது வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, இது மசாலா பொடி, நிரம்பிச்சின ஒரு காயப்பொடி, இதெல்லாம் இன்னைக்கு சமையல் கட்டில உள்ள பொடிகள். எல்லாருமே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்றாங்க, நாங்க வீட்டுல டோர் டெலிவரி கொடுக்குறோம். அவங்களுக்கு போய் டோர் டெலிவரி நீங்க எந்த இடத்துல எல்லாம் கொடுக்குறீங்க? நம்ம பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே கொடுக்குறோம், இல்ல லாங்லயுமே நாங்க ஆட்கள் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஆமா, இதுக்கு இதுக்கு நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு இதுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணாங்க, நாங்க மொத்தமா ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 6 பேர்கிட்ட இதோட பொருட்களை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன வருமான வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. சைடு பிசினஸ் மாதிரி. ஓகே ஓகே. சைடு அவங்க வேலையும் பார்த்து இதே நம்ம வேலையும் பார்த்து அவங்க எல்லாமே வீட்டுக்கு தேவைப்படுறது தான். கண்டிப்பா மாசம் மாசம் எல்லாருமே வாங்கக்கூடியது தான். மாசம் மாசம் எல்லாரும் வாங்கக்கூடியது. பிளஸ் அவங்க கடைக்கு போற டைம் அவங்க
அவங்களுக்கு சேவ் ஆகும், நமக்கு இதுல ஒரு ப்ராடக்ட்ல ஒரு நன்மை கிடைக்கும். நம்ம பேர் சொல்லும் அந்த ப்ராடக்ட் எல்லாமே நன்மை தரக்கூடிய பொருட்கள். சரியா சார், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷங்க. சரி, உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே, உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்றது? நாங்கள் விசிட்டிங் கார்டு வச்சுருக்கிறோம் ஒன்று, ப்ளஸ் நாங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் என்னோடய மொபைல் நம்பர் வந்து 944-246-9771. ப்ளஸ் இன்னொரு நம்பர் இருக்குது 790-44-34-602. அப்படி ரெண்டு நம்பர் இருக்குது, ரெண்டு நம்பரில் காண்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் வீட்டுக்கு வந்து இந்த பொருட்களை எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது இதோடைய பொருட்களுடைய விளக்கத்தையும் சொல்லி நாங்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லா ஏரியாவிலையும் இது பண்ணி நம்ம எல்லா ஏரியாவிலும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் ஏரியா மயிலாடி ஏரியாவில் கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, ப்ளஸ் நாகர்கோவில் டவுன்லேயும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, மற்றபடி வெளியே ஃபோர் ரூட்லாம் நம்ம ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே, இது நாங்கள் ஒரு டீம் ஆட்டே உங்கள்கிட்ட கேட்டால் கூட நீங்கள் அங்கே காணும். ஆமாம், எங்கள்கிட்ட நீங்கள் அந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டா கூட நாங்கள் அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஆட்களை வச்சு நாங்கள் கனெக்ட் பண்ணி கொடுப்போம், கொடுத்துருவோம். ஓகே ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லா ஏரியாலையும் டெலிவரி பண்ணிடுவீங்க? கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே, உங்கள் தொழில் சிறக்க எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்டு எல்லாருமே யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நாங்களும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு துரும்பா இருக்குங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.